வணக்கம் நண்பர்களே. இன்றைய தேதிக்கு உலக நாட்டினுடைய தலைவர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களோட உதடுகளிலையுமே அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை எதுன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா 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 மட்டும்தான். அப்படிப்பட்ட ரஷ்யாவினுடைய ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் டூ வீலர் ஓட்டிட்டு போகக்கூடியவனுடைய பர்ச கூட பதம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பொருளாதாரம் பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலையுமே. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உள்ளாயிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவினுடைய அதிபர் புதின் தான். புதினுடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது உக்ரைனோடான போர் அப்படிங்கிறது உலக நாடுகளையே ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. எல்லா நாடுகளையுமே இன்னைக்கு டிவியை போட்டு விட்டு அடுத்து புதின் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய தேடுதலை நோக்கி புதின் வந்து தன் மீதான பார்வையை உலக நாடுகள் மீதில் ஏற்படுத்தியிருக்காரு. அப்படிப்பட்ட புதின் அப்படிங்கிறவர் ரஷ்யாவோட ஹீரோவா மக்கள் பார்க்கிறாங்க. சரி, ரஷ்யா அப்படிங்கிற நாட்டினுடைய அதிபரா இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய புதின் மட்டும்தான் அந்த நாட்டு மக்களுக்கு ஹீரோவா? இன்னைக்கு உலக நாடுகளே ரஷ்யாவை அதனுடைய அதிபரா இருக்கக்கூடிய புதினை ஹீரோ மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவில் அந்த ஒரு ஹீரோ மட்டும் கிடையாது. ஜார் மன்னரோட ஆட்சி காலத்தில் அவரை அந்த அரியணையை விட்டு அந்த முடியாட்சியை விட்டு தூக்கிட்டு அந்த நாட்டில் ஜனநாயக ஆட்சியை கொண்டு வந்தாங்களே அந்த ஹீரோ யார்? ரஷ்யாவினுடைய முதல் ஹீரோ யார்? அதுக்கப்புறம் சோவியத் ரஷ்யா அப்படின்னு ஒரு கட்டமைக்கப்பட்டது, அதனுடைய ஹீரோவார். அதுக்கப்புறம் சோவியத் ரஷ்யா அப்படிங்கிற அந்த உடைக்கப்பட்டுச்சு அந்த நாடுகள் எல்லாமே. அந்த உடைக்கப்பட்டதுக்கு காரணமாக இருந்த அன்னைக்கு தேதியில் இருந்த ரஷ்யாவோட ஹீரோவார். இப்படி ரஷ்யாவினுடைய ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வழியில் வந்தவர் தான் இன்னைக்கு தேதிக்கு ரஷ்ய அதிபராக இருக்கக்கூடிய புதின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரஷ்யாவினுடைய வரலாற்றில் இடம் பிடித்த ஹீரோக்கள் யார் யார் அப்படிங்கிறது தான். இது பிரசாத் சிக்னேச்சர். சரியா ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ரஷ்யால ஜார் மன்னரோட ஆட்சி காலம் இருந்தது. ரஷ்யா அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்ட நிலப்பரப்பு. ஆசிய கண்டத்தினுடைய சில பகுதிகளையும் ஐரோப்பிய கண்டத்தினுடைய சில பகுதிகளையும் இணைச்சு ஒரு பிரம்மாண்ட நிலப்பரப்புக்கு சொந்தக்காரரா அதனுடைய அதிபரா முடியாட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஜார் மன்னர். அந்த மன்னருடைய ஆட்சி காலத்துல மக்கள் பெரிய அளவுல துன்ப துயரத்துல இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு கரும்பு மிஷின்ல மாட்டின சக்க மாதிரி அவங்களுடைய உழைப்பை சுரண்டி எடுத்துக்கிட்டு இருந்தாரு ஜார் மன்னர். அப்படிப்பட்ட மன்னர்கிட்ட இருந்து தொழிலாளர்களும் விவசாயிகளும் எங்களுக்கு விடுவிப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த நேரம் இது. அப்படிப்பட்ட நேரத்துலதான் 1870 ரஷ்யாவில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேரு விளாடிமிர் லெனின் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த லெனின் அப்படிங்கிறவர் படிச்சு முடிச்சு பட்டம் பெற்று ஒரு வழக்கறிஞரா பட்டம் வாங்குறாரு. ஆனா சட்டம் மூலியமா ஒரு மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட முடியுமான்னு லெனின் போய் கேட்டீங்கன்னா இல்ல இல்ல, புரட்சி மூலியமா மட்டும்தான் மக்கள் மத்தியில ஒரு பெரிய அளவுல விழிப்புணர்வு ஏற்படுத்தி சூப்பரா ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறவர் தான் லெனின். அப்படிப்பட்டவர் மக்கள்கிட்ட போய் எப்படி புரட்சியை உண்டாக்குறது அப்படின்னு அவரை சார்ந்த நபர்கள் போய் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லுவாரு? மக்கள் அவங்க படக்கூடிய துன்பத்தை அவங்க முதல்ல உணரணும். தான் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மக்கள் முதல்ல உணரணும். என்னை மீட்கிறதுக்கு யாராவது வரமாட்டானா? நானும் களத்துல இறங்கி போராடுறதுக்கு தயாரா இருக்கேன். என்னை மீட்கிறதுக்கு, என்னை வழி நடத்துறதுக்கு யாராவது ஒரு ஹீரோ வரமாட்டானா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான்டா நான் போய் உன்னை வழி நடத்துக்கு வந்து கூட வந்து நிக்கிறேன்னு நான் போய் நிப்பேன்னு தன்னுடைய ஆதரவாளர்கள்ட்ட சொன்னார் லெனின். அதுக்கான காலம் கணித வரைக்கும் லெனின் சூப்பரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட நேரத்துல ரஷ்ய மக்களை காப்பாத்துறதுக்காக முதலாம் உலக போர் அப்படிங்கிறது உலக நாடுகள் சந்திச்சது. அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தினார் லெனின். 1917 ஜார் மன்னரோட ஆட்சிக்கு முடிவு கட்டினாரு லெனின். கிட்டத்தட்ட வந்து பெரிய அளவிலான ஒரு போர் நடந்ததுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில புரட்சியை விதைச்சு விவசாயிகளுடைய ஆதரவு, தொழிலாளர்களுடைய ஆதரவு, தொழில் புரட்சியை ஏற்படுத்தி மக்களோட மனசை புரட்டி எடுத்து அவங்களுடைய மனசை நின்று பெரிய அளவில் அதிபரானாரு ஜார் மன்னரோட ஆட்சிக்கு முடிவு கட்டின அதே லெனின். 1922 சோவியத் ரஷ்யா அப்படிங்கிற பிரம்மாண்ட நிலப்பரப்புக்கு முதல் அதிபரா போய் உட்கார்றாரு. பெரிய அளவிலான ஒரு தலைவரா தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டார் லெனின். அப்படிப்பட்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான துயரங்களும் துன்பங்களும் சூழ்ந்தது. பக்கவாதம் அப்படிங்கிற ஒரு நோயால பாதிக்கப்பட்ட லெனின் 1924 ரஷ்ய மக்களுக்கு குட் பை சொல்லிட்டு விடைபெறுகிறாரு. ரஷ்ய மக்களோட முதல் ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா விளாடிமிர் லெனின். 1924 லெனின் இறந்ததுக்கு அப்புறம் ரஷ்யாவினுடைய அதிபரா ட்ராட்ஸ்கி அப்படிங்கிற லெனினுடைய நண்பர் தான் வந்து பதவியில் வந்து உட்கார்வாரு. மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இல்லை இல்லை, அடுத்த அதிபர் நான் தான் அப்படின்னு ஜோசப் ஸ்டாலின் பதவியில் வந்து உட்கார்றாரு. பெரிய அளவிலான ஒரு அரசியல்வாதி, இன்னர் பாலிடிக்ஸ் பண்றதுல அவரை மிஞ்சின ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு தேதி வரைக்கும் உலகத்தில் இல்லைன்னு சொல்லணும். ஜோசப் ஸ்டாலினுடைய அரசியல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவர். குறிப்பாக ஜெர்மனியில் இருந்த ஹிட்லர் வந்து பெரிய அளவிலான ஒரு சர்வாதிகாரி.
சர்வாதிகாரி, யூதர்கள் எல்லாம் கொன்று குவிச்சவர் அப்படின்னு இன்ன வரைக்கும் ஒரு பெரிய அளவிலான ஒரு சர்வாதிகாரியா ஹிட்லரை சித்தரிப்பாங்க, ஒரு கொடூரன் அப்படி சித்தரிப்பாங்க. ஆனா அவரை விட கொடூரமான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜோசப் ஸ்டாலின் தான். கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்களை கொன்று குவிச்சவர் தான் இந்த ஜோசப் ஸ்டாலின். ஆனா தான் செய்யக்கூடிய விஷயங்களை பெரிய அளவில் நியாயப்படுத்தக்கூடியவர். சோம்பேறிகளையும் முதியவர்களையும் நான் கொன்று குவிக்கிறேன் அப்படின்னு மக்கள் மத்தியில் அவர் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா மக்கள் மத்தியில் அவங்களை ஏன் கொண்டேன் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தும் போது மக்களே அதை ஏத்துக்கிட்டதா தான் வரலாறு சொல்லுது. இப்படி 3.5 கோடி மக்களை கொண்டு குவிச்சப்போ கூட ஜோசப் ஸ்டாலினை தலைவராக தான் பார்த்தாங்க, தன்னுடைய நாட்டினுடைய ஹீரோவாக தான் பார்த்தாங்க ரஷ்ய மக்கள். இப்படி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனதை வென்றெடுத்த தலைவர்கள் 2வது தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இதே ஜோசப் ஸ்டாலின் தான். லெனினுடைய கொள்கை அப்படிங்கிறது சோசியலிசம், ஜோசப் ஸ்டாலினுடைய கொள்கை அப்படிங்கிறது மார்க்சிசம். கார்ல் மார்க்ஸுடைய கொள்கையால பெரிய அளவில் ஈர்க்கப்பட்டவர் தான் இது ஜோசப் ஸ்டாலின். ஜோசப் ஸ்டாலினுடைய சர்வாதிகார போக்கு அப்படிங்கிறது உலகத்தையே மாற்றி அமைச்சிச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2வது உலக போர்ல அவர் ஈடுபட்ட விதம் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தேடி தந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதைத்தான் வரலாறு படிக்கணும், அது நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் தாண்டி ஜோசப் ஸ்டாலினுடைய ஆண்டு அப்படிங்கிறது 1951 அவருடைய இறுதி காலம் நெருங்குது. அதுக்கப்புறம் மரணம் அடைகிறாரு. தொடர்ந்து ரஷ்யாவினுடைய 2வது மிகப்பெரிய ஹீரோவா இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜோசப் ஸ்டாலின் தான். ஜோசப் ஸ்டாலினுடைய மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1/2 நூற்றாண்டு காலமா ரஷ்ய மக்களுடைய இதயத்துல ஒரு பெரிய அளவிலான ஹீரோ அந்தஸ்து அப்படிங்கிறது யாருக்குமே ரஷ்ய மக்கள் கொடுக்கல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1951 ஜோசப் ஸ்டாலினுடைய மறைவுக்கு பிறகு அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்ட நிகிதா குருசேவ் அப்படிங்கிறவரு ஜோசப் ஸ்டாலினை பத்தின குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருந்தாரே தவிர மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை ஈடுபடல. இதெல்லாத்தையும் தாண்டி 1991 சோவியத் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு பெரிய நிலப்பரப்பு உடையிறதுக்கு காரணமா இருந்த குருபச்சேவ் அவர் கூட பாத்தீங்கன்னா மக்களோட மனசுல பெரிய அளவில் இடம் பிடிக்கல. தன்னுடைய நாட்டையே வித்துட்டாரு அப்படின்னு பெரிய அளவில் மக்கள் ஒரு குற்றம் தான் சுமத்தினாங்களே தவிர தன்னுடைய ஹீரோவா அந்த 1/2 நூற்றாண்டு காலமா ரஷ்ய மக்கள் யாரையுமே தூக்கி வச்சு கொண்டாடல. இது எல்லாத்தையும் தாண்டி 1999 டிசம்பர் 31 ஒருத்தர் அரியணையில உட்கார்றாரு, அவர் பேரு தான் புட்டின், ரஷ்யாவினுடைய அதிபர். 2036 வரைக்கும் நான் தாண்டா ரஷ்யாவோட அதிபர்னு உலக நாடுகள் எல்லாத்துக்குமே பிரகடனப்படுத்தினவர். சட்டத்தையே நான் மாத்திரை உன்னால முடிஞ்ச தடுத்துப்பாரு அப்படின்னு சொல்றவர். நான் இன்னொரு நாடு மேல போர் தொடுப்பேன், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சேர்ந்து போரிட்டு என்னை தடுத்து பாருங்க அப்படின்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அரைக்கூவல் விடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற போர் வீரன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரஷ்ய அதிபர் புதின் தான். புதினுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. சோவியத் ரஷ்யா அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பு உடஞ்ச போது அது எல்லாத்தையுமே மீட்க வந்த மீட்பரா இன்னைக்கு தேதியில ரஷ்ய மக்கள் விளாடிமிர் புதினை பாக்குறாங்க. குறிப்பா 1991 ரஷ்யா உடைக்கப்பட்ட போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த போலந்து ஹங்கேரி எல்லாமே பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கூட்டமைப்பா இருந்தது. இது எல்லாமே இன்னைக்கு பிரிஞ்சு போய் ரஷ்யாவுக்கு பெரிய அளவிலான ஒரு எதிரி நாடுகளா மாறி நிக்கிறாங்க. அதனால உக்ரைன் மீது உள்ளக்கூடிய ஒவ்வொரு அட்டியுமே ரஷ்யாவினுடைய கூட்டமைப்புல இருந்து வெளியேறி சுதந்திர நாடுகளா தன்னை அறிவிச்சுக்கிட்ட எல்லா நாடுகளுக்குமே மிகப்பெரிய அளவிலான ஒரு பகிரங்க ஒரு எச்சரிக்கையா தான் பார்க்கப்படுது. ரஷ்ய மக்கள் ஏன் விளாடிமிர் புதினை பெரிய அளவிலான ஹீரோவாவும் மீட்பராகவும் பாக்குறாங்க அப்படின்னா உடஞ்சு போன ரஷ்யாவை மறுபடி மீட்கக்கூடிய வேலையை புதின் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற பெரிய அசாத்தியமான ஒரு நம்பிக்கை மக்கள் மனசுல இருக்கு. குறிப்பா அதுக்கான வேலைகளையும் தொடர்ந்து புதின் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாரு. 2008 ஜார்ஜியா மீது படையெடுத்து அந்த நாட்டை கைப்பற்றினது, அதுக்கப்புறம் 2014 இந்த பக்கம் கிரிமியா நாட்டை கைப்பற்றினது. இப்படி ஏகப்பட்ட வேலைகளை ரஷ்ய அதிபர் புதின் தொடர்ந்து சோவியத் ரஷ்யாவையே மீட்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தன்னை மீட்க வந்த மீட்பராகவும் அது மட்டும் இல்லாம தனக்கான பெரிய ஹீரோ ஒருத்தர் கிடைச்சிருக்காரு அப்படிங்கறதுல பெரிய அளவுல நம்பிக்கையா இருக்காங்க ரஷ்ய மக்கள். குறிப்பா 1975 உளவாளியா தன்னுடைய பயணத்தை தொடங்கி ரஷ்ய மக்களுக்காக இன்ன வரைக்கும் உழைச்சுக்கிட்டு இருக்காரு இந்த விளாடிமிர் புதின். தன்னுடைய மகள் ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆனப்ப கூட நேரடியா போய் மருத்துவமனையில விளாடிமிர் புதின் அவருக்கான நேரத்தை செலவழிக்கல, தன்னுடைய உதவியாளரை தான் அனுப்பி வச்சாரே தவிர தனக்கு ரஷ்ய மக்கள் மீது இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமா எனக்கு ஒரு மகள் மட்டும் இல்ல, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ மகள்கள் இருக்காங்க, அதனால அவங்களுக்காக தான் நான் உழைக்க போறேன், என்னுடைய மக்களுக்காக தான் உழைக்க போறேன், என்னுடைய தாய் நாட்டுக்காக மட்டும்தான் உழைப்பேன் அப்படிங்கிறதுல ரஷ்ய அதிபர் புதின் பெரிய அளவிலான ஒரு ஆக்ரோஷமான அதிபரா செயல்பட்டுகிட்டு இருக்காரு. தன்னுடைய தாய் நாட்டுக்காகவும் தாய் மொழியை நேசிக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புதினுக்காக உலக நாடுகளே ஒட்டுமொத்தமா பயந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தான் போகக்கூடிய பாதை சரியா இருக்கு அப்படிங்கிற ஒருத்தனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை பார்த்து பின்னாடி வரவன் தைரியமா அவன் பின்னாடியே வருவான். ரெண்டாவது தனக்கு முன்னாடி போகக்கூடியவன் எந்த பக்கம் ஓடுறான் அப்படிங்கறத பத்தி எந்த விதமான கவலையும் இல்ல, பின்னாடி இருந்து யார் அட்டாக் பண்ணுவா அப்படிங்கிற எந்த விதமான கலக்கமும் இல்ல. ரெண்டாவது எந்த பக்கத்துல இருந்து தாக்குதல் நடத்தினா
ஆனால் என்னுடைய தாக்குதல நீ அட்டாக்க வந்து எதிர்கொள்வதற்கு மட்டுமே நீ தயாரா இருக்கு, உன்னுடைய தாக்குதல எனக்கு பொருட்டே இல்லை அப்படின்னு தொடர்ந்து ரஷ்யாவினுடைய போர் தந்திரத்தை உலக நாடுகள் புரிஞ்சிக்க முடியாம இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ உக்ரைன் மீதான போர் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் போலந்து ஹங்கேரி உள்ளிட்ட நாடுகளுடைய எல்லைகள்லையும் இன்னைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து இராணுவ தளவாடங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு அப்படின்னா ரஷ்யா தன்னுடைய எல்லையை விசாலப்படுத்த போது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோவியத் ரஷ்யாவை அகண்ட தேசத்தை கட்டமைக்க போற பெரிய வேலையை ரஷ்ய அதிபர் புதின் ரஷ்ய மக்களுக்காக தொடங்கியிருக்காரு. ரஷ்யாவினுடைய மூன்று பெரிய ஹீரோக்களை இன்னைக்கு பார்த்துருக்கோம். இந்த ஹீரோக்களை பத்தி உங்களுடைய நினைப்பு, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்க படித்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி வணக்கம்.